Hello friends, welcome to NS Kitchen. In our kitchen, Bengaluru la famous ana or breakfast recipe dhaan paak porom. Chow Chow bath. Chow Chow bath ngiradhu onnum illa. Uppmaviyum kesariyum onna senji indha mari kudupaanga. Rombave taste armiya irukum. 100% hotel style la irukum. Vaanga idu eppadi seidhum paathalam. First vandu kara bath pannidalam. Idhukku vandu kara bath nu solluvaanga uppmaavukku. Enna vandu or 3 tablespoon vittiruken. Enna nalla காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் நான் இன்றைக்கி உளுந்து சேர்த்துல முந்திரி பருப்பு வேண்டாங்கிறவங்க முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா செவந்து வந்ததும் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை அது ரெண்டையும் சேர்த்து விட்டு உடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் ரவையை சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் நிறம் மாறக்கூடாது ரவை வறுக்கும் போதுமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அளவுகளில் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு உப்புமா வந்து 6-4 அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இப்போயே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து மல்லித்தலையோட சாரம்லாம் அதில் நல்லா இறங்கி வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து கொடுங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா புளிங்கி வந்துடும் இப்போ கேசரிக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு நல்லா முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு அதிலே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து நல்லா வறுப்படணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து கேசரி கலர் எதுவும் சேர்த்தலை அதுலேயே வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் வாசனையெல்லாம் ஒன்றடிக்காது உங்களுக்கு கேசரி கலர் பிடிக்கும்னா நீங்கள் கேசரி கலரே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து கொடுத்துருங்க இது நல்லா கெட்டிப்பட்டு வரும் கட்டி ஆகாத மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்ல ரவையும் நல்லா வெந்துருச்சு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு கப்புக்கு நீங்கள் 1.5 கப் அளவு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இலகுனா வாட்டி நல்லா கிண்ட கிண்ட உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துடும் பாருங்கள் ஒரு கப்பு அளவு ரவைக்கு நீங்கள் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக நெய் சேர்த்திக்கணும் அவ்வளோதான் ஒரு 40% அளவு நெய் சேர்த்திக்கணும் ஏலக்காய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் அந்த அளவுக்கு நெய் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க நான் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உப்புமாவுக்குமே அப்படி தான் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்திக்கணும் பாருங்கள் ரவை கேசரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருந்தால் போதும் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிளேட்டில் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து வச்சோம்னா கரண்டியில் நல்லா ஒட்டாமல் வரும் 6-4 உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் தண்ணியோட அளவும் நம்ம நெய்யோட அளவும் இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதே போல் உப்புமாவும் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்
இது வந்து பெங்களூரில் வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. சர்க்கரை வந்து அளவாக போட்டோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றப்ப காரமும் இனிப்பும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த உப்புமா கூட சட்னி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. சவ் சவ் பாத் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஏஎன்எஸ் கிச்சன் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.